பிரபல பின்னணி பாடகர் வழுவூர் மாணிக்க விநாயகம் உடல்நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 73. பக்தி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் என 15,000 மேற்பட்ட பாடல்களை அவர் பாடியுள்ளார். இவர் பழம்பெரும் பரதநாட்டிய ஆசிரியர் வழுவூர் ராமையாவின் மகன் ஆவார். சென்னையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அவரது குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அவருடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்எல்ஏ யசோதாவின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. 4 ஸ்ரீபெரும்புதூர் சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூத்த காங்கிரஸ் தலைவரான யசோதா கடந்த ஆண்டு டிசம்பர் 27 உயிரிழந்தார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினமான இன்று அவருக்கு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் EBKS இளங்கோவன், KV தங்கபாலு உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அவரது உருவப்படம் திறந்து வைக்கப்பட்டது. 5 மாநில தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் ஆலோசனை நடத்தி வருகிறார். அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், மணிப்பூர், பஞ்சாப், கோவா ஆகிய மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. ஒமிக்ரான் கொரோனா தொற்று பரவல் காரணமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அலகாபாத் உயர்நீதிமன்றம் தேர்தலை தள்ளி வைக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா சத்தீஸ்கர் மாநில எல்லையில் கிஸ்தாராம் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 6 நக்சலைட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் சத்தீஸ்கர் மாநில காவல்துறையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது நக்சலைட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் அப்போது ஏற்பட்ட மோதலில் 6 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறை கண்காணிப்பாளர் சுனில் தத் தெரிவித்தார்.